நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பூநூல் என்று எளிதாக சொல்லப்படுகிற உபநயனம் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பெரியவருடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் பூநூல் அப்படிங்கிறது. குறிப்பாக பிராமணர்கள் எல்லோருமே அணிந்து கொண்டிருப்பார்கள். அது என்ன, இந்த நூல் எதுக்கு? பெண்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு போல பிராமணர்களுடைய மார்பிலே எதற்கு பூநூல்? அதனுடைய தத்துவம் என்ன? அதை எதற்கு அணிகிறார்கள்? அது அநேகமாக மற்றவர்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன் பிராமணர்களுக்கு ரொம்ப பேருக்கு எதற்கு இதை அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஆழமாக தெரியாது. ஆனால் இதற்கு பின்னாலே ரொம்ப நுட்பமான ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, உபநயனம் அப்படின்னு பெயர். உபநயனம் என்றால் நயனம்னா கண். உபநயனம் என்று சொன்னால் இப்போ ஏற்கனவே நமக்கு ரெண்டு கண் இருக்குது, உபம் இன்னொன்று, அதாவது மூன்றாவது கண் அப்படின்னு பெயர். இந்த பூநூலா மூன்றாவது கண் அப்படின்னு உடனே ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆம், இது மூன்றாவது கண். இந்த மூன்றாவது கண் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனக்கண் திறப்பதில் தான் எல்லாம் இருக்கிறது. இந்த மனக்கண் வந்து இந்த கண்ணுக்கு கூட எல்லாம் உண்டு, இவ்வளோ தூரம் தான் பார்க்கலான்னு. ஆனால் மனக்கண்ணுக்கு எல்லை கிடையாது. ஞானம் சார்ந்தது, எல்லைகள் கடந்தது, பார்க்க முடியாததையும் பார்க்க வல்லது. அப்படிப்பட்ட அந்த மூன்றாவது கண்ணை திறக்கச் செய்கிற ஒரு விஷயத்திற்கு பெயர் தான் உபநயனம். இதை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய அடிப்படைகளை எல்லாம் பெரியவர் சொல்கிறார். பிராமணர்களுக்கு 7 வயசில் தொடங்கி 2 மாதம் ஆயிருக்கணும் பூநூல் போடுறதுக்கு. வைசியர்கள் 14 வயது வரை பண்ணலாம், அவர்களுக்கு அதற்கு அனுமதி சொல்லியிருக்கு. பிராமணர்கள் வந்து 8 வயசு தான் லோ லிமிட், அதாவது 7 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே போட்டுடணும் இதுதான். ஆனால் 16 வயசு என்று இன்றைக்கு அவர்கள் அந்த அவகாசத்தை நீட்டித்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். 16 வயசுக்கு மேல் பூணல் போடாதது மகா தோஷம். இன்னொன்று, பூணல் போட்டுக்கிறதுக்கு உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 காலம் இருக்குது. அதில் உத்தராயண காலம், அதாவது மாசி மாதம், தை மாசி என்று சொல்லுகிற அந்த வருடத்தினுடைய தொடக்க முதல் 6 மாதம் இருக்கு இல்லையா, இந்த காலம் உத்தராயணமே ரொம்ப அதுக்கு உரிய காலம். அதாவது தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை, தை மாசி பங்குனி ஆனி அப்படின்னு அவர் வந்து அந்த அதை பட்டியலிடுகிறார். சூரியன் வந்து வடபாகம் சஞ்சரிப்பான், இந்த காலகட்டத்தில் வடக்கில் சஞ்சரிப்பான். விவாகமும் இந்த 6 மாதத்தில் தான் செய்யணும். பொதுவாக கல்யாணத்தையும் முதல்ல இந்த 6 மாதத்துக்குள்ளே செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. குழந்தை பேரிலிருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, நிறைய தாலி பாக்கியத்திலிருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நிகழ்கிற, இந்த காலகட்டம் ரொம்ப உதவி செய்கிற, ஒத்தாசிக்கிற ஒரு விஷயம். காரணம் சூரியனுடைய சஞ்சாரம். குறிப்பாக திருமணத்திற்கும் பூனலுக்கும் சித்திரை வைகாசி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு திருமணத்திற்கு சித்திரை வைகாசி, பூனலுக்கு மாசிப்பூனல் பாசிப்படரும் அப்படிங்கிறது பழமொழி அப்படின்னு சொல்லி மாசி மாதம் ரொம்ப ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லுகிறார். இன்று நாம் வந்து நிறைய மாற்றிக்கொள்கிறோம், மாற்றி சமாதானம் செய்து கொள்கிறோம். ஒரு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தோடு சேர்ந்து பூனல் போட்டுக்கொள்வது, பூனல் போடுவது, வயசெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. பொருளாதாரம் இதற்கு பின்புலத்தில் ஒரு பெரிய காரணமாகிவிட்டது. நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, இப்படி என்னென்னமோ காரணங்கள் இன்றைக்கு முளைத்து விட்டது, வாழ்வியல் காரணங்கள். ஆனால் இப்படியெல்லாம் கூடாது, இதை இப்படி தான் பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும், அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு உபநயனம், முக்கியத்துக்கு உபநயனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 உதாரண புருஷர்களும் இருக்கிறார்கள். யார் தெரியுமா அவர்கள்? ஒருத்தர் ஞானசம்பந்தர், இன்னொருத்தர் ஆதிசங்கரர். இவர்கள் வந்து ஒரு முறை எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலே போதும் அப்படியே மனசுக்குள்ளே வாங்கி கொண்டு திரும்ப சொல்ல முடிந்தவர்கள். இவர்களுக்கு வந்து ஏகச்சந்த கிரகி அப்படின்னு இவர்களுக்கு பெயர். ராஜ சூடாமணி தீட்சிதர் அப்படிங்கிறவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தன்னுடைய நூலில். என்ன அப்படின்னா, காயத்ரி அடையும் முன் சரஸ்வதி இவர்களை அடைந்து விட்டாளாம். அதாவது இவர்கள் சின்ன வயசுலே பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே இவர்களுக்குள்ளே கல்வி ஞானம் வந்து விட்டது. 7 வயசில் தானே பூணல் போட்டு அப்போ தான் காயத்ரி உபதேசம் பண்ணுறோம், அப்போ தான் காயத்ரி மந்திரம் காயத்ரி ரூபத்தில் உள்ளே நுழைகிறது. ஆனால் இந்த 2 பேருக்கும் காயத்ரி வர்றதுக்கு முன்னாடியே சரஸ்வதி உள்ளே நுழைந்து விட்டாள் அப்படிங்கிறார்.
இதில் ஞானசம்பந்தர் அப்படிங்கிறவர் முருகனுடைய அவதாரமாக கருதப்படுகிறவர், சங்கரர் வந்து பரமேஸ்வர அவதாரமாக கருதப்படுகிறவர். சைவத்தில் வந்து அவதார கொள்கை கிடையாது, அதை மறுப்பார்கள். ஆனால் அதை இப்படி சிந்திப்பதில், இப்படி நினைக்கிறதுல ரொம்ப பேர் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி இருக்கத்தான் கூடும் அப்படின்னு நினைத்து கருத்து சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். நாம் இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். அதாவது இவர்கள் ரெண்டு பேர் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு பெரியவர் சொல்கிறார். இவர்களும் பூனல் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தெய்வ பிறவிகள். இவர்களுக்கு வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் உபநயன மூன்றாவது கண் வேணும், ஞான திறப்பு வேணும். இந்த பிறவியிலேருந்து நாம் விடுபடுவதற்கு அது நமக்கு உதவி செய்ய வேணும். அதனால் நமக்கு அதெல்லாம் வழிகாட்டப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் பிறக்கும்போதே கருவிலேயே திருவோடு பிறந்தவர்கள். ஆனாலும் இவர்களும் தங்களுடைய 7 வயசில் பூனல் போட்டு கொண்டார்கள். ஏன் தெரியுமா? பூனல் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை. எல்லாரும் தாங்களை முன்னுதாரணமாக இம்மட்டில் அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் சொல்லிட்டு இன்னொன்று அவர் சொல்கிறார். இவர்கள் பூநூல் போடுவதற்கு முன்பே கவி பாடியவர்கள். ஆனாலும் காயத்ரி பெரியவள் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தங்களை உட்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி வயசு நிர்ணயத்திற்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? ஏன் 7 வயசுக்குள்ளே போடணும் அப்படின்னா, காமன் உள்ளே புகுமுன் காயத்ரி புகுந்து விட வேண்டுமா? வயசாக ஆக மீச முளைக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள் வளரும், சிருஷ்டி தன்னுடைய வேலையை செய்யும், தாக்கங்கள் ஏற்படும், காமம் தோன்றும். அப்போ தான் இந்த உலக, இது வந்து உலக உயிர்களுடைய போக்கு, இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் காமம் புகுமுன், காமம் எழும்பும் முன் காயத்ரி புகுந்து விட்டால், அந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறதே, மந்திரங்களின் தாய் காயத்ரி, அந்த காயத்ரி மந்திரம் அந்த காமத்தை, இப்போ ஒரு அகல் விளக்கில் தீச்சுடர் இருக்குது, ஒரு குடிசை பற்றி கொண்டு எரிகிறது, இதுவும் தீ இதுவும் தீ. இருந்தாலும் அகல் விளக்கு சுடர் வந்து ஆபத்தில்லாதது, ஒழுங்காக ஒளி தரவல்லது, அழிவை தராதது, ஆக்கம் தருவது. ஆனால் குடிசையில் எரியிற தீ இருக்க, அது கொழுந்து விட்டு எரிந்து குடிசையை அழித்து நம்மளையும் நெருங்க விடாமல் செய்வது. ஆக காமம் வந்து தலைவிரித்து ஆடுவதுங்கிறது குடிசை தீப்பத்தி எறியறதுக்கு சமம். காமம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக மனைவியோடு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இருப்பது என்பது ஒரு அகல் விளக்கு எறிவதை போன்றது. அப்போது காயத்ரி வந்து சின்ன வயசுலேயே நமக்குள்ளே நுழைஞ்சிட்டா அந்த ஞானத்தை தந்து, காமம் வந்து காட்டுத்தீ போல் எரியாமல் பார்த்துக்கொள்வாள், மனம் வந்து கட்டுப்பாடோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காமம் புகுமுன் காயத்ரி புக வேண்டும் என்று தான் 7-8 வயசுக்குள்ளே பூனல் போடணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வகுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இதில் வந்து காயத்ரி நுழைஞ்சா பார்த்தா அது காயத்ரி மந்திரத்தை தவறாக சொல்லக்கூடாது. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம், சரியாக சொல்ல வேண்டும். சரியாக சொல்லலைன்னா நாத்திகனாக இருந்து விடுவது மேல். ஏன்னா நாத்திகன்கிட்ட கொள்கை உறுதியாவது உள்ளது, உங்கள்கிட்ட அது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு காயத்ரியோட சிறப்பு என்ன அப்படின்னா, 24 அக்ஷரங்கள் அதில், ஓம் பூர் புவஸ்வக ஓம் தத் சவித்ருவரே எண்யம் பர்கோ தேவசிய தீமகி தீயோ யோன பிரச்சோதயாத் அப்படிங்கிறதுல 24 அக்ஷரங்கள் சொற்கள் இருக்கிறது. 8 எழுத்து கொண்ட 3 பாதங்கள், அதனால் த்ரிபதா காயத்ரி, 3 பாதம் கொண்ட காயத்ரி அப்படின்னே அதுக்கு பேர் சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார். 3 தலைமுறை காயத்ரி விட்டவன் பிராமண பிறப்பாகவே இருந்தாலும் அவன் பிராமணன் இல்லை, அவன் பிராமண பந்து அப்படின்னு தான் அவன் ஆகிறான். அதாவது பிராமணனுக்கு வேண்டப்பட்டவன் என்றாகிறான். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கடமையை பிராமணர்கள் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உபநயனத்திற்கு ஒரு பெரிய அழகான விளக்கத்தை பெரியவர் அவர்கள் தந்திருக்கிறார் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.